ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மதுரை பாத்திமாஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி சோயா வச்சு ஒரு சில்லி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. சோயா 100 கிராம் எடுத்திருக்கேன். பூண்டு 5 பல், 1 இன்ச் இஞ்சி அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 கொடமிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 இரும்புச்சம்பளம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி. நம்ம சோயாவை வேக வச்சுக்கோங்க. நாலு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடாகவும் சோயாவை நம்ம போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, இப்போ சோயாவை போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் வேகட்டும், நம்ம இறக்கிக்கலாம். இப்படி நசுக்கி பார்த்தா வெந்தது மாதிரி தெரியும். இறக்கிக்கோங்க. நம்ம இறக்கி இப்போ இருத்துக்கிடுவோம். வேக வச்சுதான் நம்ம நல்லா வடிச்சு வச்சுருக்கோம். இப்போ நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு மசால் போட்டு கரட்டிக்கிடுவோம். நம்ம எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ மசால் போட்டு பரட்டிக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மைதா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோட மைதா போட்டு நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. மசால் ஒட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம இதை எண்ணெயில பொரிச்சு எடுக்க போறோம். பொரிச்சு எடுத்த சில்லி பண்ண போறோம். இது சாம்பார் சாதத்துக்கும் ரச சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு சாயந்தரத்துக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தாலும் அதுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். தவா பற்ற வச்சு சோயா பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சோயாவை பொரிச்சு எடுத்துக்கிறோம். டயட்ல இருக்கவங்க இந்த சோயாவை அதிகம் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெகுலராக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிடாதீங்க, சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நான் வேணால் அதை ஒரு வீடியோவாக போடுறேன், அதை பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. பரட்டி பரட்டி விட்டு வேக விடுங்க. ரொம்ப பொரிக்க வேணாம், கொஞ்சம் அரை இது பொரிச்சா போதும். ரொம்ப பொருளாக பொரிக்க வேண்டிய தேவையில்லை. மசால் பரட்டினாலே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கவும் தேவையில்லை. பரட்டாமல் விட்டா அப்படியே கரைஞ்சிரும். அதனால் கரட்டி கரட்டி விட்டு எடுத்து வச்சிடுங்க. வெந்தது போக நம்ம எடுத்துடுவோம். மீதம் இருக்கிறத நான் பொரிச்சுட்டு காட்டுறேன். நம்ம இப்ப சோயாவை பொரிச்சு எடுத்துக்கிட்டா சில்லி பண்ணிக்கலாம்.
கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம். சோயா பொரிச்ச எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. பொடியா நறுக்கி வச்ச பூண்டை சேர்த்துக்கிறேன், பொடியா நறுக்கி வச்ச இஞ்சி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டு கொடமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். ரெண்டு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. அரை லெமன் புழிஞ்சுக்கோங்க. வினிகர் இருந்தா வினிகர் சேர்த்துக்கோங்க, வினிகர் இல்ல அதனால நான் லெமன் புழிஞ்சுக்கிறேன். அன்பர் மாவுக்கு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சிருக்கீங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் சிம்ல வச்சு அப்ப சோயா சேர்த்துக்கோங்க. சோயாவை சேர்த்து ரெண்டு மிளகாய் ரெண்டு ரெண்டா கீறி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா சாஃப்டா சிக்கன் மாதிரியே இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். வாங்கி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நம்ம ஊர் சைடு இதை வந்து மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. சோயான்னு நிறைய பேருக்கு தெரியாது. நமக்கு சோயா சில்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மல்லியை தூவிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். நம்மளோட சோயா சில்லி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வச்ச இந்த சோயா சில்லி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வரும். எல்லாரும் வீட்டில் சேஃபா இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.